ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக்கிங் அண்ட் வ்ளாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றதுனால வெளியே எங்கேயுமே போகிறதில்ல. ஸோ அதுக்காக ஜஸ்ட் கொஞ்ச நேரம் பார்க்கில் மட்டும் போயிட்டு விளையாடிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நீவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லேட் பரோட்டா தான். அது வாங்கிட்டு நாங்கள் பார்க்குக்கு கிளம்ப போகிறோம். ஸோ பார்க்குக்கு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ரொம்ப சூப்பர் என்ஜாய்மெண்ட் தான். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த பார்க்குக்கு அவங்க வரான், அதனாலேயே அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட், இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தான். பட் நான் இந்த வீடியோ எடுக்கும்பொழுது இந்த கொரோனா வைரஸ் வந்து அவ்வளோ சீரியஸ்னஸ்ஸாக இல்லை, அதனால தான் நாங்கள் பார்க் போயிருந்தோம். பட் இப்போல்லாம் பார்க் போகிறதே கிடையாது, வீட்லேயே தான் இருக்கோம் நாங்கள். பாருங்க, செம்ம ஹாப்பியாக இருக்கோம். ஸோ இந்த பார்க் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப கிட்ட, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பார்க்குக்கு தான் நாங்கள் வருவோம். ஸோ இந்த பார்க்குக்கு பின்னாடி அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் தாங்க இருக்குது. ஸோ இந்த பார்க்கை லைட்டாக சுற்றி காமிக்கலாம் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா அதிக கூட்டமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நைட் டைம் டின்னர்லாம் எல்லாமே சாப்பிட்டுருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த தூரத்தில் வந்து தெரியறது எல்லாமே வந்து கடல் தான். இப்போ இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு பீச் ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறமா இந்த பிளேஸ் பற்றி சொல்லி ஆகணும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இங்கே வந்து டின்னர் சாப்பிடுவாங்க நைட் டைமில். ஸோ ஒரு கெட் டுகெதர் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி பார்க்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், இதுக்காக செலவு பண்ணணும், ஹோட்டல்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் வந்து ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணும்பொழுது அப்படி சூப்பராக இருக்கும் பார்க்கில் உட்காந்து சாப்பிடும்பொழுது. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஆம்லேட் பரோட்டாவை சாப்பிட்டு தான் போகிறேன் நான். உள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு ஆம்லெட், அதோட லெட்யூஸ், கொஞ்சம் லெட்யூஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மயனஸ் இருக்கும். பார்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஊற வச்சுருந்தாங்க. அது சுத்தமாக ஞாபகமே இல்லை எனக்கு, அதனால பார்க் கிளம்பி போயிட்டேன். ஓகே, அப்புறமா ஞாபகம் வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டு கிரைண்டரில் அரிசி போட்டிருக்கேன். மாவு எல்லாமே ஆட்டி வச்சதுக்கப்புறமா குக்கிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி டின்னர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு காலிஃப்ளவரில் ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். அதுக்கப்புறம் இங்கே குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் வெடிக்கட்டும். கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஏன்னா காலிஃப்ளவர் சேர்க்கறதுனால சோம்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் அதிகமாகவே பூண்டு சேர்த்துருக்கேன். அதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சேர்த்து நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ இது கொஞ்சம் காரம் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்க போகிறேன், ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி எந்த மிளகாய் தூளும் சேர்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு பெப்பர் வச்சு மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு போகிறேன்.
ஏற்கனவே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகிருக்கு, அதனால் இதை கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் வதக்கினா மட்டும் போதும். லைட்டாக தண்ணி தெளித்து அதை நல்லா வந்து நான் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு 4-5 க்யூப்ஸ் பன்னீர் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணாம்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் லைட்டாக பெரட்டி எடுத்துட்டு நம்ம ஃபைனலாக பெப்பர் தூள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பெப்பர்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம், நெக்ஸ்ட் இந்த பெப்பர்த்தூள் தான். கொஞ்சம் மைல்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரே மாதிரி சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்ம ரெசிபி ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு சாஃப்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் உங்களுக்கு சப்பாத்தி எப்படி திரட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ எப்பவும் போல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக திரட்டிடுங்க. கொஞ்சம் அதிகமான மாவு எடுத்துகிட்டு எலாபரேட் ஆகிற அளவுக்கு, எவ்வளோ தூரம் எலாபரேட் ஆகுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சமாக நம்ம கோதுமை மாவும் அதில் சேர்த்துட்டு அது மாதிரி மடிச்சுட்டு திரும்ப அதை நம்ம தேய்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சப்பாத்தி வந்து லேயர் லேயராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு ஒரு லேயரும் வரணும் அப்படின்றதுக்காக நான் திரும்பவும் அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணால் வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் சின்ன சின்னதாக ரெண்டு சப்பாத்தி செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெருசாக ஒரே ஒரு சப்பாத்தி செஞ்சாலும் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லேயர்டாக சப்பாத்தியும் கிடைக்கும். நெக்ஸ்ட் சப்பாத்தியும் அதே மாதிரி செஞ்சிடலாம். அதே மாதிரி சப்பாத்தி திரட்டி எண்ணெய் தேய்ச்சி அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுட்டு திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதே மாதிரி கோதுமை மாவு. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க சப்பாத்தியில் எண்ணெய்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எப்பவும் போல் நார்மலாகவே சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல பண்ண சப்பாத்தி பார்த்திங்கன்னா அப்படியே லேயர்டாக இருக்குது. நம்ம சப்பாத்தி செய்யும் பொழுதே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் உப்பி வர்றது உங்களுக்கு தெரியும். இதில் தான் பட்டர் வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம சுற்றி எடுக்கும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், இதில் லேடாக இருக்குது உள்ள. ஸோ ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் குக்கிங் என் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ என் பிளாக்ல பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.